రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుదవదాంబుద యుగ్మ రుగ్మ వ్యామోహతస్తదితరాని తృణాయమేనే అస్మద్గురోర్భగవతోస్య దయైక సింధో రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే. మాతా పితాయువతయస్తనయా విభూతిః సర్వం యదేవ నియమేన మదన్వయానాం ఆద్యస్య నఃకులపతేర్వకులాభిరామం శ్రీమత్సదంగ్రీగణం ప్రణమామి మూర్ధ్నా. భూతం సరస్సమహదాహ్వయ భట్టనాథ శ్రీభక్తిసార కులశేఖర యోగివాహాన్ భక్తాంఘ్రిరేణు పరకాల యతీంద్రమిశ్రాన్ శ్రీమత్పరాంకుశమునిం ప్రణతోస్మి నిత్యం. భక్తామృతం విశ్వజనానుమోదనం సర్వార్థదం శ్రీషఠోపవాంగ్మయం సహస్రశాఖోపనిషత్సమాగమం నమామ్యహం ద్రావిడ వేద సాగరం. తిరువైదినాడెండ్రుం తెన్కురుహూరెండ్రుం మరువినియవన్పొరుణనెండ్రుం அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் இனத்தாரையல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவினேன் இந்த சடகோவன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன். ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ் மறைகள் ஆயிரமும் நீன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பாள் வளர்த்த இதத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யாம் உயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாகினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடப்தீந்து தத் பிரேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளித்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த சாரக்ரம அபூர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிதாமகஸ்யாபி பிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சதகோபசூக்தே சஹஸ்ர சத் சங்க்யக பாஷ்யகாரம் சதாரி ராமானம் அஹம் ப்ரபத்யே. இப்பொழுது திருவாய் மொழியிலே மூன்றாவது பத்து ஆரம்பம். ஒரு பத்து என்றால் கிட்டத்தட்ட நூறு பாசுரங்கள், அதாவது பத்து திருவாய் மொழிகள் கலந்தது. ஆக மூன்றாவது தொகுதியாக மூன்றாம் பத்து இப்போது ஆரம்பம். ஒவ்வொன்றிலுமே பகவானுடைய ஒவ்வொரு குணத்தை விசேஷமாக நம்மாழ்வார் அனுபவிக்கிறார் அப்படின்னு பார்த்துட்டு வரும். இந்த மூன்றாவது பத்திலே ஆழ்வார் அனுபவிக்கக்கூடிய குணம் எம்பெருமானுடைய அழகான திருமேனி, சுப சுபக தனுகும் அப்படின்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அழகான திருமேனி, நல்ல சௌபாகியமுள்ள திருமேனி, அதாவது மங்களமான, அதை அழகாக சொல்லும் போது திவ்ய மங்கள விக்கிரகம் என்பதாக சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள். திவ்யமான விக்கிரகம், மங்களமான விக்கிரகம். திவ்யமான விக்கிரகம் அப்படின்னா அப்ராகிருதமான திருமேனி என்று அர்த்தம். நமக்கு இருக்கக்கூடிய சரீரங்கள் எல்லாம் பிராகிருதமாக பிரகிருதியிலிருந்து உண்டானதாக இருக்கு. அதனால பிரகிருதிக்கு உள்ள தோஷம் இதுக்கும் வரும். பிரகிருதி அப்படிங்கிறது இந்த எல்லா அச்சேதன வஸ்துக்களுக்குமே காரணமான ஒரு திரவியம். அந்த பிரகிருதியில சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூணு குணங்கள் இருக்கு. அதிலிருந்து உண்டான எல்லா அச்சேதன வஸ்துக்களையும் இந்த சத்வம் ரஜஸ் தமஸ் என்று மூணு வரும்.
அப்ப நம்மளுடைய சரீரத்திலையும் கூட அந்த சத்வம் ரஜஸ் தமஸ் அப்படிங்கறது மூணும் உண்டு. நம்முடைய மனசுலையும் கூட சத்வம் ரஜஸ் தமஸ் உண்டு. இப்படி இருக்கும்போது அந்தந்த குணத்தினடியாக நமக்கு சில தோஷங்கள்லாம் வரும். சில சத்வங்கிறது நல்ல குணமானாலும் ரஜஸ் குணம் தமஸ் குணமும் இதுல கலந்திருக்கு, அப்படினால அதுக்கு கட்டுப்பட்டு இது இருக்க வேண்டியதாக இருக்கு. அது இல்லாமல் இன்னும் சரீரத்துல இன்னும் வேற எத்தனையோ தோஷங்கள்லாம், இந்த சரீரம்ங்கிறதே ஹேயமானது அப்படிங்கறதாக சொல்றார். ஹேயம்னா விடத்தக்கது, இது நமக்கு ஏற்றதில்லை. இது வந்து சரீரத்து உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, வெளியில என்ன இருக்கு, இதெல்லாம் பராமரிசம் பண்ணி பாக்கிறார். அப்போ நமக்கு இந்த பிராகிருதமான பிரகிருத்திலிருந்து உண்டான ஒரு சரீரம் நமக்கு இருக்கிறபடினால அந்த பிராகிருதமான தோஷங்கள் எல்லாம் இதுல வந்து கலந்திருக்கும். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது அப்ராகிருதமானது, பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, சத்வம் சமஸ் கிடையாது, அதுல இருக்கிறது சுத்த சத்வம் மாத்திரம். அதுக்கு சுத்த சத்வம் அப்படின்னு பெயர். ரஜஸ்தமஸ் கலக்காமல் சுத்தமான ஒரு சத்வம் ஒண்ணு இருக்கு, அதனால எம்பெருமானுடைய திருமேனி ஆனது. அதனால அந்த திருமேனி ஆனது சுருங்கும் அப்படின்னோ விரியும் அப்படின்னோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்முடைய சரீரம் எப்படி வளரும் அப்படின்னோ இழைக்கும் அப்படின்னோ பல தோஷங்கள் இதுக்கு உண்டு. ஜாயதே அப்படின்னா உண்டாகக்கூடியது, வர்த்ததேனா வளரக்கூடியது, பரிணமத்தே அப்படின்னா மாற்றம் அடையக்கூடியது, அபக்ஷியதே அப்படின்னா குறையக்கூடியது, இப்படி பல தோஷங்கள், கடைசியில நஷ்யதி அழியக்கூடியது, இப்படியான பல விதமான விகாரங்கள் எல்லாம் சரீரத்துக்கு உண்டு. ஆனால் எம்பெருமானுடைய திருமேனிக்கு இந்த விகாரங்கள் எல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அவிகாராய அப்படின்னு சொன்ன, அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூப ரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே அப்படின்னு ஸ்ரீ விஷ்ணு புராணத்துல தியான ஸ்லோகம் இது. அது பராசர அருளி செய்த தியான ஸ்லோகம். அதனால அவிகாராய சுத்தாய, அவிகாராயனா இந்த மாதிரி வளர்தல் அப்படிங்கறதோ, செய்தல் அப்படிங்கறதோ, அழிதல் அப்படிங்கறதோ, மாற்றமடைதல் அப்படிங்கறதோ, இந்த மாதிரியான எந்த விகாரமும் இல்லாம இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. சுத்தாய அப்படின்னா ரஜஸ் தமஸ் முதலான தோஷங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடிய சுத்தமான திருமேனி. நித்யாய அப்படின்னா உண்டாதலும் அழிதலும் எப்பவுமே இருக்காமல், உண்டாதலும் கிடையாது அழிதலும் கிடையாது, எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. பரமாத்மனே பரமாத்மா, இப்ப இது மொத்தமும் பரமாத்மாவை சொல்றதுன்னு வச்சிருந்தா கூட சதைக ரூப ரூபாய, எப்பவுமே சதா ஏக ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ரூபம். ரூபம்னா திருமேனின் அர்த்தம். ஏக ரூபமாக மாறாமல் எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு திவ்யமான ஒரு திருமேனி எம்பெருமானுக்கு சீவைகுண்ட லோகத்துல உண்டு. சீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய திருமேனி சதா ஏக ரூபமாகவே இருக்கக்கூடியதா அப்படின்னு அந்த திருமேனியோடு கூடிய எம்பெருமானை அவிகாராய சுத்தாய நித்தாய பரமாத்மனைங்கிறது எம்பெருமானை சாட்சாத்தா சொல்றது, திருமேனியை சொல்லல அப்படின்னு வச்சிருந்தாலும் சதா ஏகரூப ரூபாய அப்படிங்கறது திருமேனியை சொல்றது, ஒரே ரூபமான திருமேனியுடையவன் அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அப்போ அப்படிப்பட்ட திருமேனி எம்பெருமானுக்கு ஸ்ரீவைகுண்ட லோகத்திலேயே இயல்பாகவே இருக்கு. அது மாத்திரம் இல்லாமல் எம்பெருமான் இன்னும் பல திருமேனிகளை அவதாரங்கள்ல எடுக்கிறார். அது வியூகாவதாரம் அப்படின்னும், விபவாவதாரம் அப்படின்னும், அர்ச்சாவதாரம் அப்படின்னும், அந்தரியாமி அவதாரம் அப்படின்னும் பல விதமா இருக்குச்ச. அந்தந்த அவதாரத்துல அதுக்கேற்ற திருமேனி எடுக்கிறான். உண்மையில பார்த்தோம்னா எம்பெருமான் இந்த திருமேனி எடுக்கிறபடினால்தான் அவதாரம் அப்படின்னே பெயர். வியூகாவதாரம்னா குறிப்பிட்ட சில திருமேனிகளோடு கூட எம்பெருமான் வந்து சேர்ந்த வியூகாவதாரம். விபவாவதாரம்னா ராமகிருஷ்ணாதி திருமேனிகளை எடுத்துன்னு எம்பெருமான் வந்து சேர்றதுல தான் விபவாவதாரம். இப்படியாக எம்பெருமானுக்கு அவதாரமே இந்த திருமேனி இட்டுதான் அவதாரத்தை விளக்க முடியும். வேற ரீதியில இந்த அவதாரத்தை எல்லாம் விளக்க முடியாது. அப்படி ஒரு ஆச்சரியமான ஒரு திருமேனியை உடையவன் எம்பெருமான். அது திவ்யமான ஒரு திருமேனி, அப்ராகிருதமான தோஷம் இல்லாத அப்படி ஒரு திருமேனி. அப்புறம் மங்கள விக்கிரகம், அழகான திருமேனி, அந்த திருமேனியினுடைய அழகு சொல்லி முடியாது, அப்படிப்பட்ட ஒரு திருமேனி. அப்புறம் மங்களமான திருமேனி. மங்களம் அப்படின்னா நமக்கு க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருமேனியானது நமக்கு நல்ல க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது. ஏன்னா அந்த திருமேனியை சேவிச்சு நம்மளுடைய பாபங்களை எல்லாம் நாம் போக்கிக் கொள்கிறோம். ஆ பீடாது மௌலி பரியந்தம் பஷ்யதா புருஷோத்தமம் பாதகானி ஆசு நஷ்யந்தி கிம் புனஸ்து உபபாதகம். பாதபீடத்திலிருந்து ஆரம்பிச்சு மௌலி பரியந்தம்
எம்பெருமானுடைய கிரீட்டம் வரைக்கும் பர்ஷத புருஷோத்தமம் எம்பெருமான சேவிக்கணும். திருவடியிலேந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் அப்படின்னு தானே சொல்லுவா. ஆனா அவர் இன்னும் கீழே போயிருக்காரு, திருவடியிலேந்து இல்ல, திருவடிக்கு கீழே இருக்கக்கூடிய பாதபீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு அது மாதிரி சிரஸ் வரைக்கும் இல்ல, சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய கிரீட்ட பரியந்தம். கீழே பாதபீடத்திலிருந்து ஆரம்பிச்சு மேல எம்பெருமானுடைய சிரசுக்கு மேல இருக்கக்கூடிய கிரீட்டம் பரியந்தம் பச்சத புருஷோத்தமம். அந்த புருஷோத்தமன் சிவன் நாராயண வெறும பார்க்கிறான், வேற ஒண்ணும் பண்ணல, கிட்ட இருந்து மேல ஒரு தடவை பாக்கிறான், கண்ணால சேவிக்கிறான். கோயில போனா நம்ம என்ன பண்றோம், எம்பெருமானை பார்க்கிறோம், அவ்வளவுதான பண்றோம். அந்த மாதிரி எம்பெருமானை பார்க்கிறவர்களுக்கு பாத்தகானி ஆசு நசியந்தி, பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு பார்த்தாலே பாபங்கள் எல்லாம் போகும் அப்படின்னு அப்படி ஒரு பிரபாவம் உடைய நம்மளுடைய பாபங்களை போக்கடிக்க கூடிய ஒரு அமலமான திவ்யமான ஒரு திருமேனி. பொதுவாக சில வஸ்துகளுக்கெல்லாம் அந்த பாபத்தை போக்கடிக்கக்கூடிய சக்தி அப்படிங்கறது சிலது கொண்டு சாதாரணமா எம்பெருமானுடைய திருமேனிக்கு ரொம்ப வசதியா இருக்கு, அது இருக்கட்டும். சாதாரணமா லோகத்திலேயே சிலதெல்லாம் பார்த்தாலே புண்ணியம் அப்படின்னு சிலதெல்லாம் உண்டு. சூரியன் இருக்கா வச்சுக்கோங்களேன், எப்போ சூரியனை பார்த்தான்னு வச்சுக்கோங்க, அதாவது நம்ம யாராவது பார்க்க கூடாதவாளை பார்த்துட்டா உடனே சூரியனை பார்த்தா அந்த இது போகும், அந்த அதுக்கு பிராயசித்தமாக ஆகும் அப்படின்லாம் சொல்ற. அப்போ மகான்களை பார்த்தா விசேஷம், புண்ணிய நதிகளை பார்த்தா விசேஷம், இப்படி எல்லாம் பசுமாட்டை பார்த்தா விசேஷம், சிலதெல்லாம் காத்தால பார்த்தா விசேஷம் இப்படின்னா இருக்கொல்லியோ. அப்படி போய் எம்பெருமானுடைய திருமேனி எப்படி அப்படின்னு கேட்டானா, சகல பாபங்களையும் நமக்கு போக்கடிக்கக்கூடியது, ஏதோ ஒன்னு ரெண்டு அல்ப பாபம் இல்ல, பாதகானி ஆசுர சிந்தி கிம்புனஸ்து உபபாதகம். சின்ன பாபங்கள்லாம் போறதுக்கு பத்தி கேட்கமா, மகாபாதகங்களே இதுல போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கறதாக சொல்ற. அதனால மங்களமான விக்கிரகம். இப்போ நமக்கெல்லாம் கூட சரீரம் இருக்கு, ஆனா நம்மளுடைய சரீரம்ங்கிறது திவ்யமும் இல்ல மங்களமும் இல்ல, இது அபராக்ரதம் இல்ல, இது ஏதோ தோஷத்தோட இருக்கு, இது மங்களமும் கிடையாது. இந்த சரீரத்தை தியானம் பண்றவாளுக்கெல்லாம் இந்த சரீரத்தை நினைச்சவாளுக்கு இந்த சரீரத்தை பாக்குறவாளுக்கு பாபம் போகும்னா அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, அப்படி ஒரு ஒண்ணு இந்த சரீரத்துக்கு ஒண்ணும் கிடையாது, இதனுடைய கதை வேற மாதிரி இருக்கு. ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி திவ்யமாகவும் இருக்கு மங்களமாகவும் இருக்கு. யோகிகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க கேட்டா, எம்பெருமானுடைய இந்த திருமேனிய மனசுக்குள்ள வச்சு தியானம் பண்றாள் அவர்கள் எல்லாம். அதனால தியானம் பண்ணி அவருடைய சகல பாபத்தையுமே அவர்கள் போக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அதனால எம்பெருமானுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் அப்படின்னு அதை சொல்ற வழக்கம். அதை சுவாமி தேசிய நீங்க சுப சுபக தனும் அப்படிங்கிற சுபமான சௌபகமான ஒரு அழகான தனும். சௌந்தரியம் அப்படிங்கறது இதுல ரொம்ப முக்கியம் எம்பெருமானுடைய திருமேனியில. ஏன்னு கேட்டா பக்தர்களுக்கு மிக மிக ஆவர்ஜகமாக அவர்களுக்கு பிடிப்பு தரக்கூடியதாக அவர்களை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு திருமேனி. அப்போ அழகனூர் அரங்கமன்றே அப்படிங்கிற தொண்டர் புடியாதார், நான் எப்படி இப்படி இல்லாமோ இருந்திருந்தேன், சூதனாய் கல்வனாகி தூர்த்தரோடு இசைந்த காலம், மாதரார் கயற்கண் என்னும் வலையுள் பட்டு அழுந்துவேனை, போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்றே. நான் எப்படி எப்படி இல்லாமோ இருந்தேன், சூதனா இருந்தேன், கல்வனா இருந்தேன், சூது கல்வன் தவிர வேற எதுவும் எனக்கு தெரியாது, இப்படி எல்லாம் இருந்தேன். தூர்த்தரோடு இசைந்த காலம், பல தூர்த்தர்களோடு கூட இன்னும் தேகாத்மா அபிமானிகள் எம்பெருமானை ஏமாத்துறவர்கள் அவர்களோடு கூட இப்படியே கூட காலத்தை கழிச்சுட்டு இருந்தேன். மாதரார் கயற்கனும் வலையுள் பட்டு அழுந்து வேனை, ஸ்திரீ போகம் அப்படிங்கிற ஒரு வலையில உள்ளுக்குள்ள மாட்டின்னுட்டேன் நானு, அதை விட்டு வெளியில வர முடியாமல் அழுந்தி கிடந்தேன். அந்த சமயத்துல சீரகத்துல ரங்கநாதன் போதரே என்று சொல்லி புந்தியுள் புகுந்து தன்பால் ஆதரம் பெருக வைத்தான். அவன்கிட்ட எனக்கு ஆதரவு வரும்படி, அவன்கிட்ட பக்தி வரும்படி, அவன்கிட்ட ஸ்நேகம் வரும்படி, அவன்கிட்ட பிரீத்தி வரும்படி என்ன பண்ணி வைத்தான். எப்படி பண்ணான்னா அழகனூர் அவனுடைய அழகை காம்பித்து அவன் பண்ணினான். ஆதரம் பெருக வைத்த அழகன் தன்னுடைய திவ்ய திருமேனியனுடைய சௌந்தரியத்தை காம்பித்து அதில் ஈடுபடும்படி என்னை பண்ணி வைத்தான். அவனுடைய ஊர் அரங்கம் அப்படின்னு அழகாக சொல்ற. அதனால பக்தர்களுக்கு ஆவர்த்தகமாக இருக்கக்கூடிய ஒரு சௌந்தரியம் இந்த திருமேனியை பத்தி சுவாமி ராமானுஜர் பல விதமான சௌகந்திய சௌகுமாரிய லாவண்ய யௌவனாதி அனந்த குணநிதி திவ்ய ரூபா அப்படிங்கிற
சௌந்தரியம் சௌந்தரியம் லாவண்யம் சௌகந்தியம் சௌகுமாரியம் இதெல்லாம் மொத்தமும் இருக்கக்கூடிய ஒரு ஆச்சரியமான ஒரு திவ்ய ரூபம், ஒரு திவ்ய திருமேனியை உடையவன் எம்பெருமான் அப்படின்னு அருள் செய்கிற அப்படிப்பட்ட அழகான ஒரு திருமேனியை உடையவன்கிறது ரொம்பவானுக்கு ரொம்ப முக்கியம். வேதங்கள்ல சொல்லும் போது எம்பெருமானை பரபிரம்மம் அப்படின்னும் ஈஸ்வரன் அப்படின்னும் லோகத்தையெல்லாம் சிருஷ்டி பண்றவன் அப்படின்னும் இப்படிலாம் எம்பெருமானை நமக்கு வேதம் அடையாளம் காமிக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் நிறையாக வேதம் சொல்றது. வாத்சல்யம் ஞானம் சக்தி பலம் ஐஸ்வர்யம் தேஜஸ் அப்படின்னு பராசக்தி சக்தியை விவிதைய சூரியதே சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச அப்படின்னு ஆரம்பிச்சு எத்தனையோ வேத வாக்கியங்கள் எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் சொல்லக்கூடியது. ஆக எம்பெருமானுடைய சுரூபத்தை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் இப்படி எல்லாம் இருக்கும். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா இதெல்லாம் சுரூபத்தை சொல்லக்கூடிய கல்யாண வாக்கியங்கள். இந்த மாதிரி எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை சொல்லக்கூடிய வேத வாக்கியங்கள் இப்படி இருக்க மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை காட்டக்கூடிய வேத வாக்கியங்கள் அப்படின்னும் பல வாக்கியங்கள் அங்கே நாம பார்க்கிறோம். எப்படியானால் தசையதா கப்யாசம் புண்டரீகம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு அவனுக்கு தாமரை போன்ற திருக்கண்கள் உண்டு அப்படின்னு ஹிரண்யஸ்மஸ்ரு ஹிரண்யகேசா ஆப்ரணகா சர்வ ஏவ சுவர்ணஹா அப்படின்னு சுவர்ணமயமான ஒரு திவ்ய திருமேனி எம்பெருமானுக்கு இருக்கு அப்படின்னு தசேதா மகாரஜனம் வாசகா அப்படின்னு பீதாம்பரம் அவனுக்கு இருக்கு அப்படின்னு இன்னும் பல இடங்கள்ல எம்பெருமானுடைய ஒரு திருமேனியை பத்தி வேதம் எடுத்து சொல்றத நாம் பார்த்திருக்கோம். ஆக எம்பெருமானுடைய சொரூபம் அப்படிங்கறது எத்தனை சத்தியமோ, எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள் அப்படிங்கறது எத்தனை சத்தியமோ அத்தனை சத்தியம் எம்பெருமானுக்கு ஆச்சரியமான ஒரு திருமேனி ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது அத்தனை சத்தியம். இது எதுக்காக இப்படி சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்டா, பொதுவாக சில பேர் நினைக்கலாம் எம்பெருமானுக்கு சரீரமே கிடையாது, லோகத்துல பல பேர் இப்படிதான் நினைச்சிருக்கா இன்னைக்கும். சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை புரிந்துகாதவர்கள்லாம் ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான் சக்தின்னு ஒண்ணு இருக்கு ஆனா அதுக்கு சரீரங்கள்லாம் கிடையாது, அந்த சரீரங்களை எல்லாம் நாம் கற்பனை செய்து எம்பெருமானுக்கு கொடுக்கிறோம், இப்படி இருப்பான் எம்பெருமான் அப்படின்னு கற்பனை செய்து நாம கொடுத்துருக்கோம். சங்க சக்கரத்தோடு கூட கதியோடு கூட நாராயணன் இருப்பான் அப்படின்னா நாம கொடுத்துருக்கோமே தவிர உண்மையில அவனுக்கு எந்த ரூபமும் கிடையாது. விக்கிரக வழிபாடு குருவ வழிபாடு இதெல்லாம் மனுஷர்கள் ஏற்பாடு பண்ணி வச்சதே தவிர உண்மையில இதெல்லாம் கிடையாது அப்படிங்கறதாக பல பேர் நினைச்சிட்டு இருக்கா. சில பேர் இதெல்லாம் வாதம் கூட பண்ணுவா. ஆனால் அதுக்குதான் சொல்ற வேதம் காண்பிக்கக்கூடிய தத்துவம் இது. வேதம் எப்படி எம்பெருமான் இருக்கான்ங்கறத காமிக்கிறதோ அதே வேதம் தான் இதையும் சொல்றது. அப்ப வேதத்தை எம்பெருமான் இருக்காங்கிறத நம்பினா இதையும் நம்பணும், இல்லட்டா ஒன்னு நம்பி ஒன்னு நம்ப நம்ம இஷ்டப்படி சொல்ல முடியாது. வேதத்தினால்தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எம்பெருமான் இருக்காங்கிறதே வேதத்தினால்தான் தெரிஞ்சுக்கிறோம். அதே வேதமே எம்பெருமானுக்கு திருமேனி ஒண்ணு இருக்குன்னு அந்த திருமேனி திவ்ய மங்களமான ஒரு திருமேனி அப்படின்னும் வேதம் அப்ராகிரமான திருமேனி அப்படின்னும் வேதம் எடுத்து சொல்றபடினால நாம் வந்து அதை முழுவதுமாக சத்தியமாக நாம் அதை நம்பணும். நம்பணும் மாத்திரமல்ல நமக்கு அது தவிர வேற பிடிப்பு கிடையாது. எம்பெருமானுடைய திருமேனி தான் நமக்கு பிடிப்பு. உதாரணமா நமக்கு எம்பெருமானை புரிய வைக்கிறதே அந்த திருமேனி தானே முதல்ல. திருமேனி இல்லைன்னு வச்சுக்கோங்க பெருமானவன் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும்? சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு எம்பெருமான் சத்தியஸ்வரூபன் ஞானஸ்வரூபன் அனந்த ஸ்வரூபன் ஆனந்த ஸ்வரூபன் அமலஸ்வரூபன் அப்படின்லாம் சொன்னா கூட நம்ம புரிஞ்சதும் தலையாட்டலாம், அவ்வளவுதானே முடியுமே தவிர புரியாது நமக்கு. ஆனால் அந்த திருமேனியை நேர காமிச்சு அப்படி ஸ்ரீரங்கத்துல சயனத்துல இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனியோ இல்ல காஞ்சிபுரத்துல சங்கசக்கர கதாபாணியாக இருக்கக்கூடிய வரதராஜ பெருமானுடைய திருமேனியோ நேர காமிச்சு இவரதான் பெருமான் அப்படின்னா நமக்கு நன்னாக புரியும். அதனால நமக்கும் கூட வேதமானது திருமேனியை காமிச்சுதான் எம்பெருமான புரிய வைக்கிறது. இவர்தான் புண்டரீகாட்சன் அப்படிங்கிறது, அந்த புண்டரீகாட்சன் தான் பரபிரம்மம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது. பீதாம்பர தாரிதான் பரபிரம்மம் அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்கறது வேதம். அதனால அந்த திருமேனியை வச்சுட்டுதான் நம்ம எம்பெருமானையே புரிஞ்சுக்கிறோம். இன்னி வரைக்கும் அந்த திருமேனியை வச்சுதான் நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். சின்ன குழந்தைகளுக்கு கூட அந்த திருமேனியை காட்டிதான் எம்பெருமானை நம்ம புரிய வைக்க முடியும். கோயில்ல போய் எம்பெருமானுடைய திருமேனியை காமிச்சு அப்படிதான் பகவான நம்ம சின்ன குழந்தைக்கு புரிய வைக்க முடியும். தவிர வேற மற்ற வேதாந்தங்கள்லாம் பேசி குழந்தைக்கு புரிய வைக்க முடியாது. நமக்கே புரியாது அப்படின்னும் போது குழந்தைகளுக்கு அது எப்படி புரிய முடியும்? அது புரியறதுக்கான சந்தர்ப்பமே கிடையாது. அதனால நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த எம்பெருமானுடைய திருமேனி அப்படிங்கிறது. இப்போ சாஸ்திரத்துல முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறதா, சரீரம் என்பது வேற ஆத்மா என்பது வேற. சரீரம் அப்படிங்கிறது அதாவது
நமக்கு சரீரங்கிறது வேற, ஜீவாத்மாங்கிறது வேற நமக்கு. அதே மாதிரிதான் எம்பெருமான் இருக்கும். எம்பெருமானுடைய திருமேனிங்கிறது இருக்கையோ அது வேற, அது எம்பெருமான் இல்லாது. அது எம்பெருமான் அவன் சங்கல்பத்தினாலே எடுத்துக்கொண்ட ஒரு திருமேனி. அது எம்பெருமானுக்குன்னு ஒரு லோகம் இருக்க மாதிரி, எம்பெருமானுக்குன்னு சில ஆயுதங்கள் இருக்க மாதிரி, எம்பெருமானுக்குன்னு ஒரு திருமேனி, அது பெருமான் எடுத்துட்டு இருக்கான். பகவானே பகவான் இல்லாது, பகவானுக்கு சொந்தமான ஒரு திருமேனி அது. அப்படின்னு நாம புரிஞ்சுக்கணும். சாஸ்திரப்படி பார்த்தோம்னா பகவான் வேற, பகவானுடைய ஒரு திருமேனி வேற, அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். ஆனால் இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்கா, எங்களுக்கு பகவானை காட்டிலும் பகவானுடைய திருமேனி தான் பரம போக்கியம். ஸ்வரூபாது சுவாமினோ ரூபம் உபாதேய தமம் விதுகு. சுவாமி தேசியம் சாதிக்கிறார், பகவத் ஸ்வரூபத்தை காட்டிலும் அந்த பகவானுடைய திவ்ய ரூபம் இருக்கும் இல்லையோ. ஸ்வரூபங்கிறது ஆத்மஸ்வரூபம், திவ்ய ரூபங்கிறது திருமேனி. அவனுடைய ஸ்வரூபத்தை காட்டிலும் அவனுடைய திருமேனி இருக்கே, அதுதான் எங்களுக்கு பரம போக்கியம், அதுதான் எங்களுக்கு உபாயம். எல்லாமே அந்த திவ்யமான திருமேனி தான். அந்த எம்பெருமானுடைய திருமேனி விஷயத்துல தன்னை தேகாத்மவாதிகளாக திருமங்கியாழ்வார் அருளி செய்வார் அப்படின்னு சுவாமி தேசிங் சாதிச்சிருக்கார். இது தேகாத்மவா, அதாவது லோகத்திலே பெரிய தப்பு எதுன்னு கேட்டா தேகமே ஆத்மா நினைக்கிறது பெரிய தப்பு. தேகம் வேற, ஆத்மா வேற, சரீரம் வேற, ஆத்மா வேற, இதுதான் வேதாந்தத்துக்கு அடிப்படை. சரீரமே ஆத்மா நினைக்கிறவன் சாஸ்திரமே அடியோடு தெரியாதவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு இருக்கும்போது எம்பெருமானுடைய திருமேனி வேற, எம்பெருமான் வேற, இதுதான் ரொம்ப அடிப்படையான விஷயம். ஆனா திருமஞ்சியார் வேற என்ன சொன்னார் அப்படின்னா, எனக்கு எம்பெருமானுடைய திருமேனியே போறோம், இந்த ஆத்மா வேண்டாம், இதுவேதான் எம்பெருமான் நான் நினைச்சுக்கிறேன் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமேனியே எம்பெருமானா நான் நினைச்சுக்கிறேன், அந்த திருமேனிக்கே நான் கைங்கரியங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், அந்த திருமேனியே எனக்கு பரம பிராப்தியமாக நான் நினைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு அருள் செய்வாராம். தேகாத்மவாதிகளாக தேகமே ஆத்மா வேற, ஆத்மா எம்பெருமானு வேற ஒருத்தர் வேண்டாம் அப்படின்னு கூட நினைக்கக்கூடிய அளவு அத்தனை போக்கியமாக எம்பெருமானுடைய ஒரு திருமேனி இருக்கு. அந்த திருமேனி நமக்கு உபாயமாகவும் இருக்கு, பிராப்தியமாகவும் இருக்கு. எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பெருமைகளும் இந்த திருமேனிக்கு கொஞ்சம் கூட விடாமல் இருக்கு. ஆளவந்தார் அருள் செய்கிறார், ரூபம் எத் அத்தியுதம் அப்படிங்கிற சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேஹே மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம் எத் அத்தியுதம் யான் எங்கானி யதாசுகம் விகர்தோ ரூபாணி சர்வாணி தானி. சாந்தானந்த மகாவிபூதி பரமம் எத் பிரம்ம ரூபம் ஹரேஹே, எம்பெருமானுடைய சொரூபம் இருக்கொள்ளு அது சாந்தம் அனந்தம் இப்படி எல்லாம் பலவிதமா வேதத்தில் பிரசித்தமா இருக்கு. மூர்த்தம் பிரம்ம ததோபி தத் பிரியதரம் ரூபம், அந்த எம்பெருமானுக்கு இன்னொரு ரூபம் ஒண்ணு இருக்கு திருமேனி, அது ததோபி அந்த சொரூபத்தை காட்டிலும் எம்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமானதான். அது எம்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது, எம்பெருமானுக்கு அனுகூலமா இருக்கிறபடினால அவருக்கு ரொம்ப பிடிச்சதான ஒரு திருமேனி ரூபம் எது அத்தியுதம். அது ரொம்ப அத்தியுதம், ரொம்ப ஆச்சரியம், அது வாயால் சொல்ல முடியாத அளவு அத்தியுதமா இருக்கக்கூடிய ஒரு திருமேனி என்ன. ஆக எம்பெருமானுடைய சொரூபம் என்ன, எம்பெருமானுடைய திருமேனி என்ன, அதுல சொரூபத்தை காட்டிலும் திருமேனி ஒருபடி மேலாக ஆளவந்தார் அருளி செய்கிறார் அப்படிங்கறத ததோபி தத் பிரியதரம், எம்பெருமானுக்கே ரொம்ப ரொம்ப பிரியமானதாம். இப்ப நாம எடுத்துப்போம், நமக்கு பிரியமானது எதுன்னு கேட்டா அவரவருடைய சரீரம் அவர்களுக்கு பிரியமானது, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா சரீரத்தை காட்டிலும் பிரியமானது எது அப்படின்னு கேட்டா அந்த ஆத்மா அவனுக்கு ரொம்ப பிரியமானது. ஆத்மாவுக்காக தானே சரீரம்ங்கிறதே இருக்கு, ஆனால் நம்மளுடைய சரீரமே நமக்கு பிடிக்காத போயிடும், சி என்ன இது சரீரம் வேண்டி கிடக்குறது என்ன ஆகும். ஆனா ஆத்மாங்கிறது எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான வஸ்து. அதனால ஒரு மனுஷனுக்கு எல்லா வஸ்துவை காட்டிலும் பிரியமானது எது அப்படின்னா அவனுடைய சரீரம், அவனுடைய சரீரத்தை காட்டிலும் பிரியமானது எது அப்படின்னா அவனுடைய ஆத்மா. அதாவது தானே தானே தான் தனக்கு ரொம்ப பிரியம், மற்றெல்லாம் தனக்கு மேலதான், தனக்கு உபயோகப்படுமா இருந்தா அது பிரியமா இருக்கும், இல்லாட்டா பிரியம் இல்லாத போகும். இந்த சரீரமே கூட இந்த ஆத்மாவுக்கு உபயோகப்படுறதுங்கிறபடினால்தான் அது பிரியமா இருக்கு. இந்த ஆத்மாவுக்கு சுக துக்கங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு சரீரம் உபயோகப்படுறது. இந்த ஆத்மாவுக்கு எந்த துக்கம் எந்த சுகம் வரணும்னாலும் சரீரம் வழியா தான் வரும், வேற ரீதியில வராது. அதனால ஆத்மாவுக்கு சுகத்தை கொடுக்கறதுக்கு சரீரம் உபயோகப்படுற அப்படின்னால அது வந்து பிரேமா இருக்கு. வேற ஒரு சரீரம் எடுத்திருந்தாலும் இன்னொருத்தருடைய சரீரம் அப்படின்னு பார்ப்போம், அந்த இன்னொருத்தருடைய சரீரங்கிறது இவருக்கு சுகத்தை கொடுக்குமானால் அது பிரேமா இருக்கும், இவருக்கு துக்கத்தை கொடுக்குமானால் அது அப்பிரியமா இருக்கும். இப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம், எது சுகத்தை கொடுக்கறதோ அது பிரியம். ஆனா ஆத்மாவுக்கு ரொம்ப அத்தியந்த பிரியம் எது அப்படின்னு கேட்டானா, ஆத்மாவுக்கு ஆத்மாவே தான் அத்தியந்த பிரியம், ஏன்னா அது எப்பவுமே அனுகூலமாக எப்பவுமே சுகத்தையே கொடுப்பதாக
அது இருக்கு அப்படின்னு. அது போல எம்பெருமானுக்கு அத்தியந்த பிரியமா எது இருக்குன்னு கேட்டா எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபம் இருக்கு. ஆனால் அதை காட்டிலும் பிரியமா அவனுடைய திருமேனி இருக்கான். இதான் நம்ம சரீரத்துக்கும் அவன் சரீரத்துக்கும் வித்தியாசம். நம்ம சரீரம் எப்பவுமே நமக்கு அனுகூலமா இருக்கும்னு சொல்ல முடியாது. அனுகூலமா இருக்கும், பிரதிகூலமாகவும் இருக்கும், சுகத்தையும் கொடுக்கும் துக்கத்தையும் கொடுக்கும். ஆனால் எம்பெருமானுடைய திருமேனி அப்படி இல்லை, அது எப்பவுமே அனுகூலமாகவே இருக்கும் எம்பெருமானுக்கு. அது பிரதிகூலமாக ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. அதனால எம்பெருமானுக்கு என்ன கேட்டா ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் சரீரம் தான் ரொம்ப இஷ்டம். நமக்கு எப்படின்னு கேட்டா சரீரத்தை காட்டிலும் நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம் தான் நமக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் எம்பெருமானுக்கு ஆத்மஸ்வரூபத்தை காட்டிலும் சரீரம் தான் ரொம்ப பிரியதமும். அப்படி பரவம் போக்கியமாக இருக்கான். தத்தோபி தத் பிரியதனம் ரூபம் எது அத்தியுதம் அப்படின்னு ஆச்சரியமான ஒரு திருமேனி எம்பெருமானுக்கே உகந்ததான ஒரு திருமேனி இருக்கு அப்படின்னா நம்மளுடைய ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் எல்லாருமே எம்பெருமானுடைய இந்த திருமேனியில ரொம்ப ஆச்சரியமாக ஈடுபட்டு இருக்கிறார்கள். திருமேனி தான் பரமம். திருவங்கியாழ்வார் பொறுத்த வரைக்கும் எம்பெருமானுடைய திருமேனி அனுபவமே போடும், வேற மோட்சமே வேண்டாம் அப்படின்னு அருளி செய்தல. ஏறார் முயல் விட்டு காக்கை பின் போவதே. இந்த அச்சாவதாரத்துல இங்க எம்பெருமானை அனுபவிக்கிறது விட்டுடோ, இன்னும் எங்கேயோ தீவி கொண்ட லோகத்துல போய் எம்பெருமானுடைய திவ்யாத்ம சுரூபத்தை அனுபவிக்கிறதாவது. அதெல்லாம் நம்ம ஏதோ காதால கேட்டுக்கோமே தவிர முன்னாடி பார்த்தது இல்ல, போர்வா யாரும் நமக்கு வந்து விஷயத்த சொன்னதில்லை. அதனால கிடைக்கிறத நம்ம விடக்கூடாது. கிடைக்கிறது பெரிய அனுபவம். அர்த்தாவதாரத்துல எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணிருக்கிற அனுபவம் இருக்கும். இதை விட்டுட்டு வேற எங்க போகணும் அப்படிங்கிற. அதனால எம்பெருமானுடைய ஒரு திருமேனிங்கிறது இருக்கையோ அதுல ஈடுபாடு ரொம்ப அதிகமாகி ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள். அதே மாதிரி சுவாமி தேசிகன் வந்து கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழியே அப்படின்னு கிராம தேசிகன் வாழ்க்கிறனாவும் கலியன்ல கலியனுடைய உரையில என்ன கருத்தோ அந்த கருத்து சுவாமி தேசிகனுக்கு இருக்கான். கலியனுடைய உரையில அதாவது திருமங்கியாழ்வாருடைய உரையில என்ன கருத்து இருக்குன்னு கேட்டானா, எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய திருமேனியே பரம போக்கியம். சீவைகண்ட லோகத்துல எம்பெருமான அனுபவிக்கிறத காட்டிலும் இங்க அர்ச்சாவதாரத்துல அவன் திருமேனி அனுபவிக்கிறதே பரம போக்கியம் அப்படிங்கிறது திருமங்கியாழ்வாருடைய சித்தாந்தம். அதே சித்தாந்தத்தை தான் சுவாமி தேசிகன் அப்படியே அனுஷ்டானம் பண்ணி காமிச்சாரா. என்ன வைகுண்டவாசியப்பி நமே விலாஷா அப்படின்னு, எனக்கு வைகுண்ட வாசத்தில் கூட எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு. நிரந்தரம் நிர்விசதீயம் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் சத்தியம் சபே வாரண சைலநாத வைகுண்டவாசியப்பி நமே விலாஷா. காஞ்சிபுரம் பேரலாளர் பெருமான் சன்னிதியிலே சொல்ற, உன்னுடைய அழகான இந்த திருமேனியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது வைகுண்டமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு, எனக்கு அதுல ஆசையே இல்லை, இது சேவிச்சுட்டு போது என்ன குறை அப்படின்னு. சரி ஏதோ ஒரு பேச்சுக்காக சொல்றாரு இவர் வைகுண்டமே வேண்டாம் அப்படின்னு சில பேர் முதல்ல ஒரு பேச்சுக்காக சொல்லுவா அப்படின்னா, அப்படி இல்ல சத்தியம் சபே அப்படிங்கிற சத்தியமா சொல்றேன், ஆணை இட்டு சொல்றேன், வைகுண்ட வாசியப்பே நம்ம விளையாடா வைகுண்டத்துல எனக்கு ஆசை இல்லை. ஏன்னா நிரந்தரம் நிர்விசத ஸ்துதியம் உன்னுடைய திருமேனிய நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். வெறும் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா, நான் பார்க்கல, சேவிச்சுட்டு இருக்கா, நான் சேவிக்கல, நான் அனுபவிக்கிறேன். அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் எப்படிப்பட்ட ஒரு அழகு, நம்முடைய மனசினாலே நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஆபிரூபத்தோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய திருமேனி. அந்த திருமேனியை நான் அனுபவிச்சுட்டு இருக்கும் போது, அதுவும் நிரந்தரமாக அனுபவிச்சுட்டு இருக்கும் போது, எனக்கு நான் கட்டாயம் சொல்றேன் சத்தியம் சிவே வாரணசி இல்லனாக வைகுண்டவாசியப்பி நமே அபிலாஷா அப்படின்னு சொல்ற. அப்படி சுவாமி தேசியின் சத்தியமாசம். அதனாலதான் இன்னைக்கும் வந்து பேரூராள பெருமாள் எழும் போது சுவாமி தேசியனுக்கு மரியாதை நடக்கும் விசேஷமாக. எப்ப பெருமாள் வந்து காஞ்சிபுரத்தை புறப்பாடாகி வெளியில வந்தாலும் முதல்ல தேசியனுக்கு மரியாதை உண்டு. எப்ப புறப்பாடானாலும் சரி, பெருமாளுக்கோ தாயாருக்கோ எப்போ புறப்பாடானாலும் முதல் முதல்ல தேசியனுக்கு அங்க மரியாதை உண்டு. அதுக்கு அது தவிர தூப்புள்ள பெருமாள் வந்து கருட சேவையிலையும் பல்லக்க உற்சவங்கள்லயும் அங்க ஏழும்போது அங்க தூப்புள்ளியும் வந்து விசேஷமான ஒரு மரியாதை அப்படிங்கறது தேசியனுக்கு கிடைக்கிறது. அப்போ எதுக்காக இப்படி விசேஷ மரியாதைகள்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, மத்த ஆழ்வார்களுக்கெல்லாம் கூட இல்லையே இப்படி விசேஷமான மரியாதைங்கிறது, சுவாமி தேசியனுக்கு எதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கா அப்படின்னா, பேரலாளன் சன்னிதியில அப்படி ஒரு புறப்பாடுன்னு ஒன்னு ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எம்பெருமானுடைய ஆபிரூபியம் இருக்கும் இல்லையோ அழகு, அதை சேவிக்கிறதுக்காக தேசியன் என்ன பண்ணுவாரா, வைகுண்டத்தை விட்டுட்டு இங்க வந்துருவாராம். அவர் வைகுண்டத்துல இருக்க மாட்டார். வைகுண்டவாசி சேபி நம்ம அபிலாஷனா சொல்ற, வைகுண்டத்துல எனக்கு ஆசை இல்லை அப்படின்றவர் பேரூராளன் புறப்பாடு அப்படின்னா அந்த வைகுண்டத்தையும் திறந்துட்டு அங்கிருந்து நேரம் இங்க பூமிக்கு வந்துருவார். வந்து இங்க தேசியன் இந்த திருமேனியில கோயில அர்ச்சா திருமேனியில இருக்க,
அதனால அவருக்கு வந்து எம்பெருமான் வந்து விசேஷமான அனுகிரகம் பண்றான் அப்படிங்கறது பொருத்தமாக இருக்கு. அப்படி திருமங்கையாழ்வார் படியிலே அர்ச்சாவதாரத்துல சுவாமி தேசியன் வந்து விசேஷமான ஈடுபாட்டோட இருக்க அத பல இடங்கள்ல சாதிச்சிருக்காரு. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா அர்ச்சாவதாரம் மோட்சம் கொடுக்கும். அதாவது அர்ச்சாவதாரத்தை நாம அனுபவிக்கும் போது ரெண்டு விதமா அனுபவிக்கலாம். அர்ச்சாவதாரம் தான் உபாயம், அர்ச்சாவதாரம் தான் உபேயம். எம்பெருமான் சொல்ற மாதிரி எம்பெருமானே உபாயம் உபேயம் அப்படின்னு சொல்ற மாதிரி சுவாமி தேசியன் சொல்ற வச்சனம் பாருங்க ரகசிய திரைசாரத்துல, அர்ச்சாவதாரமும் நிறுக்க மோட்சத்தை பெறும் என்னும் இடத்தை சுரூபாம் பிரதிமாம் விஷ்ணோக பிரதன் வதனேக்ஷணாம் கிருத்வாப்பன பிரீதிகரியும் சுவர்ண ரசிதாதிபிகி தாம் அர்ச்சையேத் தாம் பிரணமேத் தாம் எஜேத் தாம் விசிந்தையேத் விசத்யபாஸ்து தோஷஸ்து தாமேவ பிரம்மரூபிணிம் என்று சௌனக பகவான் அருளி செய்தான். ஆழ்வார்களும் இவ் அவதார ரகசியத்தையும் அர்ச்சாவதார வைலட்சண்யத்தையும் பிரச்சுரமாக அனுசந்தித்து இதற்கு பேரணியாக பரஸ்வத்தை கண்டு போந்தார்கள் அப்படின்னு சாதிக்கிறார். சௌனக மகர்ஷி சொன்னாரா, எம்பெருமான் ஆச்சரியமான சுரூபாம் பிரதிமா, அழகான ஒரு பிரதிமா, பிரதிமான பிம்பம், ஒரு விக்கிரகம், ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்க. அந்த பொம்மையை எம்பெருமான ஆவாகனம் பண்றோம். எம்பெருமான் அங்க எழுத்தா அர்ச்சாவதாரத்துல பெருமான் வந்துட்டான். அந்த அந்த பிரதிமையை தாம் அர்ச்சையது அதாவது அர்ச்சனை பண்ணணும், தாம் பிரணமேது கீழ் வந்து நமஸ்காரம் பண்ணணும், தாம் எஜே திருவாராதனம் பண்ணணும், தாம் விசிந்தையது அதையே தியானம் பண்ணணும், அந்த போட்டோ வச்சு ஆத்துல மாட்டி வச்சுன்னு எப்பவும் போச்ச வரைச்சு பார்த்துட்டு இருக்கணும். விஷத்யபாஸ்த தோஷஸ்து, கடைசியில இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு கர்ம தோஷங்கள்லாம் போகும். கடைசியில என்ன அவங்க கேட்டா தாமேவ அந்த அர்ச்சாவதாரத்தையே அடைவான். ஆக இவனுக்கு உபாயமும் அதுதான், இவன் பலனாக அடைகிறதும் அதே அந்த திருமேனி எம்பெருமாண்டி அந்த திருமேனியை அடைவான். சீமையொண்ட லோகத்துல போனாலும் அங்க எம்பெருமாண்டிய பர திருமேனி, பர பரத்துவம் அப்படிங்கிற நிலையில இருக்கக்கூடிய ஒரு திருமேனி, அந்த திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானை தானே அனுபவிக்கிறான் இவன். அதனால அர்ச்சாவதாரம் தான் நமக்கு மோட்சத்தையே கொடுக்கும். அர்ச்சாவதாரம்னா அர்ச்சாவதார திருமேனியில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்கு மோட்சத்தை கொடுப்பான் அப்படின்னு தெரியறது. சிவன் நாராயண சரணவ் சரணம் பிரபத்தியன்னு சொல்லச்ச கூட சரணவ் அப்படின்னு அந்த திருவடியை சொல்றது திருமேனிக்கு உபலட்சம். சிவன் நாராயணனை நான் சரணாகிதி பண்றேன்னு சொல்லாமல் நாராயணுடைய திருவடியை சரணாகிதி பண்றேன் அப்படின்னும் போது எம்பெருமானுடைய திருமேனியும் கூட சேர்த்து நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கறது அங்க அழகாக தெரியுது. ஆக இப்படி அர்ச்சாவதாரம் இது மோட்சத்தை கொடுக்கும். அப்போ ஆழ்வார்கள் என்ன பண்ணாங்க கேட்டா அர்ச்சாவதாரத்தையும் விசேஷம் அணிந்து இதுக்கு பேரணியாக பரத்துவத்தை கண்டு போந்தார்கள். இந்த அர்ச்சாவதாரத்தை முக்கியமா வச்சுட்டா அவா அப்புறம் வந்து பரத்துவம் அப்படிங்கறதையும் சொல்றா. எம்பெருமானே உயர்ந்தவன், எம்பெருமானே ஈஸ்வரன், எம்பெருமானே ஜெகத்துக்கு காரணமானவன், எம்பெருமானே மோட்சம் தர வல்லவன், இதெல்லாம் இருக்கும் இல்லையோ, இதெல்லாம் இங்க இருக்கிற அர்ச்சாவதாரத்துக்கு மேல. அதாவது எப்படின்னு கேட்டான்னா, நமக்கு அவனிவன் என்று கூழேன் மின் நெஞ்சினால் நினைப்பான் இவன் அவனாகும் நீழ்கடல் வந்தனே அப்படிங்கிறார் சுவாமி நம்மாழ்வார். எதுக்கு அவன் இவன் தான் சொல்லிட்டு இருக்கணும், எம்பெருமான் யாரு அப்படின்னு கேட்டான்னா, அவன் வந்து ஜெகதீஸ்வரன் அப்படின்னும் சர்வசிரஷ்டா அப்படின்னும் மோக்ஷ நிர்வாகன் அப்படின்னும் நித்திய சூரிய நாயகன் அப்படின்னும் வைகுண்ட நிலையன் அப்படின்னும் க்ஷீராப்திநாதன் அப்படின்னும் இந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்லிட்டு இருக்கணும். எம்பெருமான் யாருன்னு கேட்டானா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடியவன், நம்மளுடைய ரங்கநாதன் என்னும் நம்மளுடைய பத்மநாபன் என்னும் நம்மளுடைய வரதராஜ பெருமான் அப்படின்னும் நம்ம ஊர்லயே ஒரு திருமேனி எடுத்துன்னு வரக்கூடிய எம்பெருமான், அந்த எம்பெருமானை முதல்ல அனுசந்திச்சு அவனுக்கு அந்த குணங்கள்லாம் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கானே இவன் தான் சீவைகுண்ட லோகத்துல இருக்கான் அப்படிங்கறதாக நாம வந்து அனுசந்தானம் பண்ணணும். அண்ணா கவனிக்கிறோம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, சீவைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான், க்ஷீராப்ஜியில பார்க்கடல்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் வந்து இங்க நம்ம ஊர்ல இருக்கான் அப்படிங்கறது கிடையாது. பின்ன கேட்டா, நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கான் இல்லையோ, நம்ம எம்பெருமான், நம்ம ரங்கநாதன், நம்ம வரதராஜன், இவர் தான் வந்து சீவைகுண்ட லோகத்துல இருக்கார், இவர் தான் வந்து திருப்பார்கடல்ல இருக்கார் அப்படின்னு நினைச்சுன்னு அப்படி அனுசந்தானம் பண்ணணும். நம்மளுடைய சம்பந்தத்தை முக்கியமாக வச்சு அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்படியாக இங்க ஆழ்வார்களுடைய அனுபவம் அர்ச்சாவதாரத்துல மிகுதியாக இருக்கு, பரத்வங்கிறது இரண்டாம் பட்சமாக இருக்கு. அப்படி இருக்கிறதாக இந்த அர்ச்சாவதாரம் உபாயமாகவும் உபேயமாகவும் நமக்கு அடையக்கூடியதும் அர்ச்சாவதாரத்துல கைங்கரியம் பண்ணணும் நாம, இல்லாட்டா எம்பெருமானுடைய திருமேனி வேற திருமேனில கைங்கரியம் பண்ணணும். உபாயமாக இருக்கக்கூடியது அப்படின்னு கேட்டானா,
இப்ப இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய திருமேனிதான் நமக்கு உபாயமாக இருக்கு அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். இதனால சுவாமி நம்மாழ்வார் என்ன பண்றார், மூணாம் பத்துல அப்படிப்பட்ட ஒரு அழகான திருமேனியை சொல்றார். இதுல என்ன ஆச்சரியம் கேட்டானா, இதுல முதல் பத்துல சொல்லப்பட்ட குணம் என்ன அப்படின்னு கேட்டா சேவியத்துவம், ரெண்டாவது பத்துல சொல்லப்பட்ட குணம் என்ன அப்படின்னு கேட்டா போக்கியத்துவம். சேவியத்துவம்னா எம்பெருமானே சேவிக்க தகுந்தவன் அப்படின்னு முதல் பத்துல சொன்னார். எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன் அப்படின்னா அவன் உபாயமானது சொல்றது, அவன் தான் நமக்கு உபாயமானவன். எம்பெருமான் எப்படி உபாயமானவன், அவன் நமக்கு சேவிக்க தகுந்தவன் ஆனபடினாலே அவன் உபாயமாகிறான் அப்படிங்கறத சொல்றதுக்காக எம்பெருமானை சேவிக்க தகுந்தவன் அப்படின்னார். ரெண்டாவது பத்துல எம்பெருமான் பரம போக்யன் அனுபவிக்க தகுந்தவன், இது பிராபியத்துவத்துக்காக சொன்னது. அதாவது திருவாய்மொழி மொத்தமாக ஆயிரம் பாட்டுகளையும் சேர்த்து வச்சு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானை எம்பெருமான் தான் உபாயம், எம்பெருமான் தான் உபேயம், அவனை அடைவதற்கு அவனே உபாயமாக ஆகிறான் அப்படிங்கறத மொத்தம் இது வதனே ஏகமர்த்தம் சகஸ்ரே. ஆயிரம் பாட்டையும் சேர்த்து ஒரே அர்த்தம் தான், எம்பெருமானே உபேயம், அவனை அடைவதற்கு உபாயமும் அவனே அப்படிங்கறதான் திருவாய்மொழியுடைய சாரம். அததான் ஆழ்வார் வந்து விஸ்தரேன்னு சொல்ற. அது சொல்லும் போது முதல்ல உபாயம் அப்படிங்கறதுக்கு தேவையாக முதல் பத்துல சேவியத்துவத்தை சொன்னார். உபயம் எம்பெருமானே, அடையப்பட வேண்டியவனும் எம்பெருமானே அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக ரெண்டாவது பத்துல போக்கியத்துவத்தை சொன்னார். எம்பெருமான் பரம போக்யன் அப்படின்னு போக்கியத்துவத்தை சொன்னார். இப்ப மூணாவது பத்துல என்ன சொல்றார் அப்படிங்கட்டா, இந்த ரெண்டுமே இந்த சேவியத்துவம் சரி போக்கியத்துவம் சரி ரெண்டுமே எம்பெருமானுடைய திருமேனியோடு கூடியவனுக்குதான், திருமேனியோடு கூடிய எம்பெருமானுக்குதான். ஒரு திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட எம்பெருமானே சேவியன், திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட எம்பெருமானே போக்யன், அவனை தான் நம்ம அனுபவிக்க முடியும். அதனால திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட எம்பெருமானே உபாயம், திவ்யமங்கல விக்கிரகத்தோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமானே உபேயம் அப்படின்னு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் பத்தில் சொன்ன விஷயத்திலையும் இரண்டாவது பத்தில் சொன்ன விஷயத்திலையும் பெரு எம்பெருமான் நினைச்சுக்க வேண்டாம், திருமேனியோடு கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படிங்கறத ரெண்டுலையும் சேர்த்துக்கணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயம், அதை சொல்றதுக்காக இந்த மூணாவது பத்து ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கறது இதுக்குள்ள ஒரு தொடர்பு சங்கதி. இத சுவாமி தேசிகன் சொல்லும் போதும் சாரம் அப்படின்னு தமிழோபனிஷத் சாரம் அப்படிங்கிற கிரந்தத்துல அழகா சொல்றார், உபாயத்வைகாந்தம் பிரதமமிக சேவியத்வம் உதிதம் ததஸ்ச பிராப்யத்வ உபைகம் அதிபோக்யத்வம் அவதத்து முதல்ல உபாயத்துவம் சொல்றதுக்காக எம்பெருமான் சேவியன் முதல் பத்திர சொன்னார், பிராபியத்துவத்தை சொல்றதுக்காக எம்பெருமான் போக்யனானவன் அப்படிங்கிற ரெண்டாவது பத்திர சொன்னார். இவன் சேவியனாவதும் இவன் போக்யனாவதும் திருமேனியோடு கூட இருக்கிறபடினாலே அப்படிங்கிற விஷயத்தை இங்கே மூணாவது பத்திரை சொல்றார். அப்படி சுவாசாதாரண தொண்ணு விசிஷ்ட அவனுக்குன்னே இருக்கக்கூடிய ஒரு திருமேனியோடு கூட இருக்கக்கூடியவன் அவன், அவன் தான் சேவியமாகவும் போக்கியமாகவும் ஆறான் அப்படிங்கறத சொல்ற. அதனால திருத்திய விசேஷம் சுப சுபகரூபம் கதையதி, சுபமான ஆச்சரியமான மங்களமான அழகான திருமேனியை உடையவன் அப்படிங்கறத இந்த மூணாவதுல சொல்ற. இந்த மூணாவது மொத்தம் எம்பெருமானுடைய திருமேனி வைபவத்தை சொல்லக்கூடியதாக இங்க இருக்கு அப்படிங்கறது இதனுடைய சாரம். இதுல எப்படி பத்திரிமே எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றது அப்படிங்கறதையும் அந்த இடத்துல விஸ்தாரமாக சொல்லியிருக்கார் கடைசியில. இப்போ அதுல மூன்றாம் பத்துல இப்போ முதல் முடிச்சோதியாய் அப்படிங்கிற இது ஆரம்பம். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையிடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, திருமாலே கட்டுரையே. இதுக்கு முன்னாடி கிளறொளி இளமை திருவாய்மொழியிலே திருமலையை அனுபவித்தார், அதாவது திருமாலின் ஜோலமலையை ஆழ்வார் அனுபவித்தார் முன்னாடி. அதுக்கு முன்னாடி எம்மா வீடு அப்படிங்கிற ஒரு திருவாய்மொழியிலே தன்னோடு சம்சேஷித்த எம்பெருமானுக்கு தான் கைங்கரியம் செய்ய வேண்டியதை பற்றி விஸ்தாரமாக சொன்னார். அப்போ அந்த கைங்கரியம் கூட இந்த திருமலையிலே விசேஷமாக கிடைக்கிறபடினாலே
இந்த திருமலையே பரம பிராப்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருமலையை பத்தி சொன்னார். இப்ப என்ன பண்றார் அப்படின்னா, அந்த திருமலையை சொல்லும் போது திருமலை மேலே அழகர் இருக்கார். திருமலைக்கு அவயமாய் இருப்பதொரு கல்பதொரு போலே, அங்கே அழகன் நிற்கையாலே திருமலைக்கு அலங்காரமானார் என்று இவ்வாகாரத்தாலே பிரீத்தி அதிசயிதையாய் அவனுடைய சௌந்தர்யாதிகளை அனுபவிக்கிறார் அப்படின்னு சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார். திருமலையை பத்தி சொல்லும் போது அந்த திருமலைக்கு அலங்காரமா ஒருத்தர் இருக்காரா, அது எம்பெருமான் அழகன் நிற்கிறார். திருமலைக்கு அவயமாய் திருமலை மேல ஆச்சரியமான ஒரு கற்பக விரக்ஷம் ஒண்ணு, பச்சை பசேல்னு அழகாக மேல இருந்தா எத்தனை அழகா இருக்கும். அதே போல திருமலைக்கே அழகா இருக்கும். அதே போல இந்த திருமலையில வந்து அழகர் இருக்காரா, ஒரு கல்பத்தரு போல அழக அழகா நிக்கிறார். அவர் திருமலைக்கு அலங்காரமானார், திருமலைக்கு அலங்காரமா அவர் நிக்கிறார். அவர் பார்த்தா எல்லாரும் மலைக்கு அலங்காரமா அவர் இருக்கார் அப்படின்னு சொல்றாளாம். மலைக்கு பெருமை சேர்த்துட்டு இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த எம்பெருமானை பார்த்தார். அப்போ அந்த ஆகாரத்தாலே பிரீத்தி அதிசயிதையாய், அதனாலே எம்பெருமான் கிட்ட பிரீத்தி ரொம்ப அதிகமாயிருக்கு. முன்னாடி திருமலையை பத்தி தான் அவர் அனுபவிச்சுன்னு வர, திருமலை அனுபவிச்சுட்டே வரும்போது அந்த திருமலைக்கு அலங்காரமா இவர் இருக்கிற அப்படின்னா இவர்கிட்ட ஒரு பிரீத்தி வந்துருச்சு. ஓ, திருமலைக்கு அழகு கொடுக்கிறாரு யார் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு பிரீத்தினாலே இவர் எத்தனை அழகாக இருக்கார் அப்படின்னு அதை பத்தி பேசிட்டு இருக்காரு. அவனுடைய சௌந்தர்யாதிகளை அனுபவிக்கிறார். இப்படி இம்மூன்றாம் பத்தின் உபக்கிரமத்திலே திவ்ய மங்கள விக்கிரகத்தை வர்ணிக்கிறார். இப்பத்துக்கெல்லாம் திவ்ய மங்கள விக்கிரக யோகத்திலே தாற்பயம். இத்தான் முதல் பத்திலே சேவியத்துவத்தையும் இரண்டாம் பத்திலே போக்யத்துவத்தையும் சொல்லி இவ்விரண்டுக்கும் உபயுக்தமான திவ்ய மங்கள விக்கிரக யோக்கியத்தை இம்மூன்றாம் பத்திலே சொல்லுகிறார் என்று இப்படி பத்துக்கு சங்கதியும் சூச்சிதே. இவ்வர்த்தத்தை ஆச்சாரியர் அருளை செய்தார். இந்த அர்த்தத்தை சுவாமி தேசிகன் அருளை செய்தார் அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு உபக்கிரமத்தை, ரொம்ப அழகான ஒரு முன்னரையை இங்கே சாக்ஷா சுவாமி சாதிச்சிருக்கார் அப்படின்னு நம்ம பாக்கிறோம். திருமலையை அனுபவித்து பிள்ளான் சாய்க்கும் போது திருவாயிரப்படியில திருமலையை அனுபவித்து சொல்லான் இருக்க செய்தே திருமலையிலே அழகரை கண்டு பிரீத்தி திசையத்தாலே அப்படிங்கிறார். இந்த இந்த அதுதான் பிள்ளான் சொன்னதுதான் சாக்ஷா சுவாமி இத்தனை விஸ்தாரமா சாதிக்க. திருமலையை பாடிண்டே வரும்போது திருமலையில இருக்கக்கூடிய அழகரை பார்த்தார். ஆகா, மலைக்கு அழகர் சேர்க்கிறாரே இவர், அழகர் மலைக்கு அழகு சேர்க்கிறாரேன்னு அந்த ரீதியில அவரையும் பார்க்கும்போது அவருடைய திருமணியை அனுபவிக்கிறார் அப்படின்னு ஆச்சு. இது இப்ப முதல் பாசனம். இந்த முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்துருவோ அப்படிங்கறது ரொம்ப ஆச்சரியமான பாசனம். எம்பெருமானே, உன்னுடைய கிரீட்டம் என்கிற சோதியானது உன் முகச்சோதியின் ஒரு மலர்த்தியோ, அதாவது எம்பெருமானுடைய திருமுகம், அந்த திருமுகத்தினுடைய காந்தி, அந்த அழகு, ஒளி அழகு, அதுதான் பரவி கிரீட்டமாக நிற்கிறதோ, அதே போல உன்னுடைய பாதம் தாமரை பூ போன்ற பாதம், அந்த பாதத்தின் அழகு ஒளி இருக்கே அதுதான் கீழேயும் பரவி ஒரு பாதபீடமாக, தாமரை பாதபீடமாக அதுவே ஆகிறதோ, உன்னுடைய திருமேனியிலே இடுப்பு அழகு இருக்கிறதே அதுதான் பல இடத்திலும் நன்றாக பரவி பல ஆபரணங்களாக அது இருக்கிறதோ, எம்பெருமானே இந்த விஷயத்தை நீயே சொல்ல வேண்டும், இதை ஒன்னாலும் அறுதிவிட்டு சொல்ல முடியாது அப்படின்னு இந்த பாசுரத்துக்கு அர்த்தம். அதாவது எம்பெருமானுடைய திருமேனியை பத்தி ரொம்ப அழகான ஒரு வர்ணனை இந்த பாசுரத்துல இருக்கு. எம்பெருமானுடைய திருமேனிக்கு ஆபரணங்கள்னாலே அழகு இருக்கு அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஆபரணங்கள்னாலே திருமேனிக்கு அழகா, திருமேனியினாலே ஆபரணங்களுக்கு அழகா அப்படின்னா பரஸ்பரம் சோபாவகம் அப்படிங்கிறார் சுவாமி. இதனாலே அதுக்கு அழகு, அதனாலே இது கழகு, ரெண்டும் உண்டு. எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கு அப்படின்னாதான் ஆபரணத்துக்கு அழகு, ஆபரணத்தினால எம்பெருமான் திருமேனிக்கு அழகு கூடுறது அப்படின்னு. ஆனால் ஆபரணத்தினாலதான் எம்பெருமானுடைய திருமேனிக்கு அழகு அப்படின்னு சொல்லலாமா? ஆபரம் இல்லாட்டா அழகு கிடையாதா அப்படின்னா அது அப்படி கிடையாது. ஆபரணம் இல்லாட்டா அழகு இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்ல. அழகு இருக்கு ஏற்கனவே, ஆபரணம் இல்லாமலே அந்த அழகு இருக்கு. ஆனா ஆபரணத்தினாலும் அழகு கூடுறது அப்படின்னு சொல்லலாமே, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. ஸ்வயம் அபிரூபன் ஆனவனுக்கு
ஆபரணத்தாலும் ஆபிரூபியும் கூடுமா போலே, சுயமாகவே அழகா ஒத்தன்ருக்கான். உனக்கு ஆபரணத்தினாலையும் அழகு வரலாமே. ஒரு பொம்மை ஒண்ணு தங்கத்திலேயே திருவனந்தபுரத்துல பத்மநாபன் பார்த்தோம் வச்சுக்கோங்க, சொர்ணமயமான ஒரு திருமேனி, உற்சவர் இருக்க சொர்ணமயமான ஒரு திருமேனி, அவர் வந்து பளபளவெல்லாம் ரொம்ப பிரகாசமா இருப்பார். பிம்மால வேலையில தீபத்துல அவர் செய்யா ரொம்பவே பிரகாசமாக இருப்பார். அந்த சொர்ண திருமேனில மேல சொர்ணத்துல ஒரு ஹாரம் சேர்த்தோம் வச்சுக்கோங்க, அப்போ அழகாதான் இருக்கும். அப்போ அந்த சொர்ண ஹாரத்தினாலதான் அந்த திருமேனிக்கு அழகுங்கிறது கிடையாது. ஏன்னா திருமேனியே சொர்ணமானபடினால, திருமேனியே நன்னா பிரகாசிக்கிறபடினால அதுக்கு ஒரு அழகு இருக்கு. ஆனா சொர்ண ஆபரணத்தினாலும் அழகு இருக்கு, ரெண்டும் உண்டு. அந்த மாதிரி ரீதியில சாதாரணமா ஒரு செப்புலையோ இல்ல பித்தளையிலயோ அதுல சொர்ணம் போட்ட மாதிரி கிடையாது. இப்ப நம்ம உடம்புல சொர்ணம் போட்டோம் வச்சுக்கோங்க, நம்ம உடம்புல சொர்ணம் போட்டா சொர்ணம் உடம்புங்கிறது வேற மாதிரி இருக்கு, சொர்ணங்கிறது வேற மாதிரி இருக்கு. அப்ப சொர்ணத்தினாலே உடம்புக்கு வந்து அழகு கூடுறது, அப்படி ஒரு பிரகாசம் கூடுறது. ஆனா அது எம்பெருமானுக்கு அப்படி இல்ல, அவனுடைய திருமேனியே நல்ல பிரகாசமா இருக்கக்கூடிய, அதுக்கு ஆபரணமே தேவையில்லை. ஆனா ஆபரணத்தினாலும் அதுக்கு அழகு இருக்கு அப்படிங்கிறபடினால இப்படி ரெண்டு விதமாகவும் சொல்லலாம். இப்படிப்பட்ட ஆபரணங்கள் எம்பெருமானுக்கு அனந்தமான ஒரு நித்திய நிரவத்திய நித்திய நிரவத்திய நிறைய ஔஜல்ய சௌந்தரிய சௌகந்திய அப்படியான ரொம்ப பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ஆபரணங்கள் வந்து எம்பெருமானுக்கு நிறைய இருக்கு. அந்த ஆபரணங்கள் எம்பெருமான் திருமேனியினாலே ஆபரணங்களுக்கு அழகா அப்படிங்கறத அழகா இங்க ஆராய்ச்சி பண்ற மாதிரி பண்ற முடிச்சு, அதாவது எம்பெருமானுடைய திருமுகம் இருக்கையும் அந்த திருமுகத்திலே ஒரு பிரகாசம், திருமுகத்தினுடைய ஒரு காந்தி ஒளி, அந்த ஒளியே அப்படியே மேல பரவித்தான் ஆகாசத்தை. மேல பரவினா எம்பெருமானுடைய காந்தி ஒளியே மேல பரவி அதுவே கிரீட்டம் ஆயிடுதான். அது தேஜஸ் இல்லையா, அந்த தேஜஸே கிரீட்டங்கிறது பல பலவரா இருக்க தேஜோமயமா இருக்க, அந்த தேஜஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்ல, இவருடைய முகத்தினுடைய காந்தி தான் வந்து ஒரு கிரீட்டமாக ஆயிருக்கு. அதே மாதிரி எம்பெருமானுடைய பாதம் திருவடி கீழே பாத பீடம் இருக்கு, அந்த பாதபீடம் தாமரை பாதபீடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாமரை பூனால ஆன ஒரு பாதபீடம், அது பாத பத்மம், பாத பத்ம பீடம் அப்படி இருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டா அது எம்பெருமானுக்கு அது ஒரு ஆபரணம். ஆபரணத்துல அந்த பாதபீடம்ங்கிறதும் ஒரு ஆபரணம். அந்த பாதபீடம்ங்கிறது அது என்ன அப்படின்னு கேட்டானா, எம்பெருமானுடைய திருவடி அழகு இருக்குள்ள அந்த திருவடி காந்தி ஒளியானது அது அப்படியே கீழே பரவித்தான், பரவி அதுவேதான் பாதபீடமாக ஆயிட்டான். அதனால எம்பெருமானுடைய முக ஒளிதான் எம்பெருமானுடைய கிரீட்டமாக ஆயிற்றோ, எம்பெருமானுடைய பாதத்தினுடைய காந்தி அழகுதான் அந்த பாதத்தின் கீழே இருக்கக்கூடிய பாதபீடமாக ஆயிற்று. மற்ற ஆபரணங்கள்லாம் இருக்கே அப்படின்னா எம்பெருமானுடைய திருமேனி அழகுதான் எல்லா ஆபரணங்களும் இருக்கு, எம்பெருமானுடைய இடை அழகுதான் எம்பெருமான இடையை சுற்றி இருக்கிற ஆபரணங்கள் அதே மாதிரி இருக்கு. அந்த காந்தி ஒளிதான் எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கையோ, அந்த திருமார்புடைய பிரகாசம் தான் ஒரு ஹாரமாக ஆயிற்று. எப்பவுமே அந்த பிரகாசமே அது ஒரு தனி ஆபரணமா எடுத்து தெரியும் இல்லையா, அந்த மாதிரி எம்பெருமானே அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுதான் ஒருவேளை அப்படி ஆயிற்று அப்படின்னு நினைக்கிறேன். அது திருமாலே கட்டுரையே, அத நீதான் சொல்ல வேணும் எனக்கு. திருமாலே ஸ்ரீஹப்பதியே, உன்னுடைய முகச்சோதிதான் முடிச்சோதியாக மலர்ந்ததுவோ, உன்னுடைய அடிச்சோதிதான் நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ. அடிச்சோதினா திருவடி சோதி கொள்ளும், திருவடி ஜோதிஷ், அதுதான் தாமரையாக மலர்ந்ததுவோ, அதுதான் கீழேயும் பரவி தாமரை பூவாக ஆச்சோ அப்படின்னா. நின் பைம்பொன் கடிச்சோதி, கடினா இடை, பைம் அப்படின்னா விசாலமான அணியர்த்தம், பொன் அப்படின்னா அழகான விசாலமான அழகமான, கடிச்சோதி உன்னுடைய இடை அழகு இருக்கே அதுதான் படிச்சோதி ஆடையோடும் பல்கலனாய் கலந்ததுவோ, அதுதான் அழகான ஆடையாக பீதாம்பரமாக இன்னும் பல ஆபரணமாக அதுதான் ஆயிற்றோ. படிச்சோதி ஆடை, ஆடைனா பீதாம்பரத்தை சொல்ற, படிச்சோதி படினா இயல்பான அர்த்தம், இயல்பான ஜோதி உடைய இயல்பான ஜோதிஷை உடைய ஆடையாக பீதாம்பரமாக, பல்கலனாய் பல விதமான ஆபரணங்களாக அதுவே கலந்ததுவோ, உன் திருமேனியில அது கலந்ததுவோ, உன் திருமேனில பீதாம்பரமாகவும் பலவித ஆபரணங்களாகவும் கலந்திருப்பது உன்னுடைய இடை அழகனுடைய ஒரு காந்தி தானே, வேற எந்தோ இந்த
கட்டுரையே, இதெல்லாம் நீ தான் சொல்லணும், நீ நிரூபித்தருளி செய்தவேறு. நீ கட்டுரையனா கட்டுரையனர்த்தம், கட்டுனா நிரூபணம் அர்த்தம். நீயே நிரூபணம் பண்ணும், இதை நீயே எங்களுக்கு விளக்கி சொல்லணும், இதுதான் அப்படி ஆச்சாங்கிற விளக்கி சொல்லணும். கட்டுரையே நீயே நிரூபித்து அருளி செய்ய வேணும், சர்வஜ்ஞான ஒன்னாலும் நிரூபிக்க போகாது என்று கருத்து. சர்வஜ்ஞான ஒன்னால கூட இதை சொல்ல முடியாது, ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அழகு. அதான் இங்க பிள்ளான் சாதிக்கிற திருமொழிகளே அழகரை கண்டு பிரீத்தி செய்யத்தாலே அழகருடைய திரு அணிகலன்களுக்கும் திவ்ய அவயவங்களுக்கும் உண்டான சேர்த்தி அழகால் உள்ள அழகை பிச்சிதராய் கொண்டு பேசுகிறார். இந்த பாசுரத்துல எதை பேசுறார், எம்பெருமானுடைய திருமேனி அழகை பேசுறாரா, எம்பெருமானுடைய திருவாபரண அழகை பேசுறாரா அப்படின்னா, அந்த திருவாபரணங்களுக்கும் அந்த திருமேனிக்கும் ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய சேர்த்தி, இந்த சேர்த்தின்னு ஒரு அழகு இருக்கான், அந்த அழகால் உள்ள அழகை பேசுகிறார் அப்படிங்கிற பிள்ளை நாச்சியமா கதைக்கிறார். திருமேனி அழகா இருக்கு, திருவாபரணம் அழகா இருக்கு, இது ரெண்டுடைய சேர்த்தி அப்படிங்கறது அழகா இருக்கு. இதுதான் அனுரூபமா இருக்கு, எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கு, அவன் திருமேனிக்குதான் இது பொருத்தம் என்று சொல்லும்படியாக ஒரு பீதாம்பரமாகட்டும் ஒரு கௌஸ்துபமாகட்டும் அது அவனை தவிர வேற யாருக்கும் பொருத்தம் இல்லை என்று சொல்லும்படியாக எம்பெருமானுக்கு ஏற்றதாக இருக்கான். அதனால அந்த திருவாபரணம் அந்த திருமேனி இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரு சேர்த்தி இருக்கோ, அந்த சேர்த்தி அழகு பரவாயில்ல பண்றாரா, அந்த சேர்த்தி அழகால் உள்ள அழகை விஸ்வதராய் கொண்டு பேசுகிறார் அப்படிங்கிறார். அந்த சேர்த்தி அழகாலே வரக்கூடிய ஒரு அழகு இருக்கோ, அந்த அழகை வந்து ரொம்ப விஸ்மிதராய் கொண்டு ரொம்ப ஆச்சரியமாக வச்சிருந்து அழுவார் பேசுறாரா, எத்தனை ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு திருமாலே நீயே சொல்லு, ஒன்னாலையும் சொல்ல முடியுமோ, உன்னாலேயே நிரூபித்து சொல்ல முடியுமா, நீ சொல்லு, உன்னுடைய திருமேனி அழகுதான் ஆபரணமா இருக்கா, இல்ல ஆபரணம் தான் திருமேனி அழகா இருக்கா அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதாவது சொல்ற முடிச்சோதி ஆய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு இருக்கு, உனது முகச்சோதி ஆனது முடிச்சோதியாக மலர்ந்ததுவோ அப்படின்னு அர்த்தம். இன்னொரு அர்த்தமும் சொல்லலாம், உன்னுடைய முடிச்சோதிதான் முகச்சோதியாக மலர்ந்ததுவோ அப்படின்னு அர்த்தம் சொல்லலாம். அடிச்சோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ, உன்னுடைய அடிச்சோதி இருக்கே திருவடி காந்தி அது தாமரையாக, அதாவது பாதபீட தாமரையாக அது மலர்ந்ததுதான் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் சொல்லலாம், நீ நின்ற தாமரை தான் அடிச்சோதியாய் அலர்ந்ததுவோ என்றும் அப்படின்னு சொல்லாங்கிற, நீ இருக்கக்கூடிய தாமரை இருக்கே அதுதான் உன் திருவடியில பிரகாசமோ, ஓ முகத்துல பிரகாசம்ங்கிறது அந்த கிரீடத்துல இருக்கக்கூடிய பிரகாசம் தானோ, உன்னுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பிரகாசங்கிறது அந்த பாதபீடத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் தானோ, ஆபரணத்தினாலே திருமேனிக்கு அழகோ, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய பிரகாசம்ங்கிறது அந்த ஹாரத்தினாலே எம்பெருமானுக்கு பிரகாசமா, கிரீடத்தினாலே எம்பெருமானுக்கு பிரகாசமா, திருவடிக்கு பிரகாசம்ங்கிறது அந்த திருவடி கீழே இருக்கக்கூடிய திருவடி பீடத்தினாலே எம்பெருமானுக்கு பிரகாசமா அப்படின்னு அப்படின்னு சொல்லலாம். இல்ல இதனுடைய பிரகாசம் தான் அப்படி ஆயிட்டோ, ஒருவேளை கிரீடம் தனியா ஒண்ணு கிடையவே கிடையாது, எம்பெருமானுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரகாசம் தான் அப்படி கொஞ்சம் மேல போய் அப்படி மேல போய் கூம்பா நிக்கிறது அதுதான் கிரீட்டங்கிறதோ அப்படின்னு சொல்லும்படியா இருக்கான். இப்படி ரெண்டு பிரகாசம் ஒண்ணுக்கு ஒன்னு போட்டி போட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு பரஸ்பரம் சோபியில் கொடுத்துட்டு இருக்கு, அந்த அழகு அதை விஸ்மிதராய் கொண்டு பேசுகிறார். அதை ஆச்சரியமாக இங்கே அனுபவித்து ஆழ்வார் பேசுகிறார். படிச்சோதி ஆடையோடும் பல்கனா, இங்க படிச்சோதி ஆடை அப்படின்னு எம்பெருமானுடைய பீதாம்பரத்தை சொல்றார். பொதுவாக எம்பெருமானுக்கே இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட சில விஷயங்கள் உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. புண்டரீகாக்ஷன் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு திருநாமம், தாமரை போன்ற கண்கள்ங்கிறது ஹிமன் நாராயணனுக்கே உடையது. ஹரி ரசிகா புருஷோத்தமா, எம்பெருமானே புருஷோத்தமன்கிறார், எம்பெருமானே தான் புண்டரீகாக்ஷன் அப்படிங்கிற பெயர்ல பிரசித்தமானவன். ஆக தாமரை போன்ற கண்கள் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு இருக்கா போல, பீதாம்பரன் அப்படிங்கறதும் எம்பெருமானுடைய ஒரு அழகான திருநாமம். பீதாம்பரதாரி, மஞ்சள் வஸ்திரம், பட்டு வஸ்திரம், அதிலே மஞ்சளான அழகான பட்டு வஸ்திரத்தை தரித்தவன். அந்த வஸ்திரங்கிறது எம்பெருமானுக்கு வெறும் வஸ்திரமா இல்லையா, அது ஒரு ஆபரணமா இருக்கான். அதான் பீதாம்பர காஞ்சி குண நூபுராதி அபரிமித திவ்ய பூஷணா அப்படிங்கிற கத்தியத்துல சுவாமி ராமானுஜர் இந்த பீதாம்பரத்தை ஒரு ஆபரணமாக்கிட்ட,
ஆடையே ஒரு ஆபரணமாச்சு. ஆடையே எம்பெருவானுக்கு அழகி சேர்க்கறதாக இருக்கு. இந்த பீதாம்பரத்திலே பல பேர் மோகித்து விடுவார்களாம். அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு ஆபரணம் அது பீதாம்பரம் அப்படிங்கிறது. அதை அவன் தெரிச்சென்று இருக்கிறது அழகா இருக்கும். தாசா மாவீர பூச்சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஸ்வி சாக்ஷான் மன்மத மன்மதா. ஒரு சமயம் என்ன ஆச்சு, கண்ணனானவன் ஆயர்பாடியிலே கோப பெண்களோடு கூட இடைப்பெண்களோடு கூட குறவை கோக்கணும் ஆரம்பித்தான். அதாவது ராசக்கிரீடை அவர்களோடு விளையாட ஆரம்பித்தான். கண்ணன் அவர்களோடு கூட விளையாடிருக்கும் போது திடீர்னு அந்தர்தானம் ஆயிட்டான், மறைந்து போயிட்டான். அப்ப அவர்களுக்கு தாபம் அதிகமாச்சு. விரக தாபம் அதிகமாக அவர்கள் மெதுவாக பாடத் தொடங்கி அப்புறம் அழத் தொடங்கி அப்புறம் கதறத் தொடங்கி தன் நிலையெல்லாம் மலர்ந்து நின்றார்கள். எம்பெருமானை விட்டு பிரிந்து உயிர் நிற்காது அப்படிங்கிற நிலையில் இருந்தார்கள். அப்ப எம்பெருமான் அவர்களுக்கு உயிரை கொடுப்பதற்காக திருப்பி நேர அவர்கள் முன்னாலே ஆவிர்வாவம் பண்ணான். படார் என்று மறைந்தவன் திடீரென்று அவர்கள் முன்னாலே தோன்றி நின்றான். அப்படி தோன்றும் போது அவர்களுடைய தாபம் மொத்தத்தையும் தீர்க்கணும், அப்படி ஒரு திருமணம் எடுத்துக்கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சான். எத்தனை கஷ்டப்பட்டு எத்தனை விரக தாபத்திலே அவர்கள் வந்து வெறும் பாட்டு மாத்திரம் இல்லாமல் அவர்கள் கதரும்படியாக ஆயிற்றோ, கோவிந்தா கோவிந்தான் கதரும்படி ஆயிற்றோ, அவருடைய வாட்டமெல்லாம் தீரும்படியாக அழகான ஒரு திருமேனியை எடுத்துக்கணும் அப்படின்னு எம்பெருமான் அழகான ஒரு திருமேனியை எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நின்றானாம். தாசாம் ஆவிரபூத் சௌரிகி, அவர்களுக்கு முன்னாடி ஆவிரபூத் ஆவிர்வாவம் பண்ணான். எப்படியான தேவகியினுடைய கர்ப்பத்திலே எம்பெருமான் அவதாரம் பண்ணானோ அந்த மாதிரி அவதாரம் பண்ணல. இப்போ திடீரென்று ஒரு ஆவிர்வாவம் பண்ணான். ஏன்னா அவர்களை விட்டு பிரிஞ்சு இவனுக்கும் இருக்க முடியாது. மெதுவா அங்கிருந்து நடந்து வந்தான், ஒரு மூலையிலேருந்து நடந்து வந்தான் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. பற்றுன்னு தோண்டிட்டானாம் அந்த இடத்துல. தாசாம் ஆவிரபூத் சௌரிகி, அழகான ஒரு திருமேனியோடு கொண்டான். ஸ்மயமான முகாம்புஜா, அவனுடைய முகாம்புஜா அவனுடைய முகத்தாமரை இருக்கே அது மலர்ந்து இருக்கான். தாமரப்பூ எப்படினாலும் மலர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மலர்ந்த திருமுகத்தோடு கூட எம்பெருமான் அந்த இடத்துல சேவை சாதிச்சான். திருமுகத்துல ஒரு மலர்த்தி இருந்தது, அந்த மலர்த்தியோடு கூட அவர்களுடைய தாபத்தை எல்லாம் போக்கடிக்கணுங்கிறதுக்காக மலர்ந்த திருமுகத்தோடு கூட அங்க வந்தானா. ஸ்மயமான முகாம்புஜா, இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டானா, முகம்னா வாயின்னு அர்த்தம். எம்பெருமானுடைய திருவாய் இருக்கும் இல்லையோ, அந்த திருவாயினால நன்னா மூடிண்டு வாயை மூடிண்டும் வரல, நன்னா வாய ஆணு திறந்துன்னு வரல. என்ன எப்படின்னு கேட்டா, மலர்ந்து மலராமல் இருக்கக்கூடிய புஷ்பம். கார்த்தால சூரியோதயத்த காலத்துல பாதி மலர்ந்து பாதி மலராமல் இருக்கக்கூடிய புஷ்பம் எத்தனை அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தன்னுடைய சோதி செவ்வாய் இருக்கும் இல்லையோ, அந்த செவ்வாயை பாதி திறந்து பாதி திறக்காமல் அழகா இருக்கணும். வாய் மூடி இருந்தாலும் அது சாதாரணமா இருக்கும், வாய் வாயை பிறந்தாலும் அது வேற மாதிரி இருக்கும். ரெண்டும் இல்லாமல் பாதி திறந்து பாதி மூடிய நிலையிலே திருவாய் இருக்கான். அதுதான் ஸ்மயமான முகாம்புஜா அப்படிங்கிற ஸ்மயமானங்கிறது ரெண்டு அர்த்தம். சிரிப்போடு புன்னகையோடு இருக்கக்கூடியவன் பாதி மலர்ந்ததாக இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூ மாதிரி அழகான வாயை அப்படி திருவாயை எம்பெருமான் வைத்துக் கொண்டிருக்கிறான். எம்பெருமானுடைய முகமும் மலர்ந்திருக்கு, எம்பெருமானுடைய வாயும் மலர்ந்திருக்கு, ரெண்டுமே மலர்ந்து மலராமல் அழகாக இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு திருமணம் இருக்குண்டான். தாசா மாவீர பூத் சௌரிகி ஸ்மயமான முகாம்புஜா பீதாம்பர தரஹா. அப்போ அந்த கோபியர்களை கவர்வதற்காக அழகான ஒரு பீதாம்பரத்தை கொண்டு வந்தான். அதிலேயே அவர்கள் மொத்த மனசையும் ஈடுபடுத்தினார்களா. அப்படிப்பட்ட ஆச்சரியமான ஒரு திவ்ய வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை தரிச்சிருந்தார். சிறகு ஒரு நல்ல மாலையை தரிச்சிருந்தார். சாக்ஷான் மன்மத மன்மதா, இப்ப இந்த பீதாம்பரத்தோடு கூட இந்த மாலையோடு கூட அந்த எம்பெருமானை பார்த்தால் இவன் மன்மத மன்மதன் அப்படின்னார். இவன் மன்மதன் இல்ல, மன்மதர்களுக்கெல்லாம் எத்தனை மன்மதர்கள் இருந்தாலோ எல்லா மன்மதர்களுக்கும் மன்மதன் இவன் தான் அப்படிங்கறத அவன் நிரூபணம் பண்றான். அந்த பீதாம்பரத்தை இட்டு நிரூபணம் பண்றானா, அந்த மாலையை இட்டு நிரூபணம் பண்றானா எம்பெருமான் எத்தனை அழகா இருக்கான் அப்படிங்கறத. சாக்ஷான் மன்மத மன்மதா, ஏதோ மன்மத மன்மதன் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்காக சொன்னது அப்படின்லாம் நினைச்சுக்க வேண்டாம். சாக்ஷாதா இவன் தான் மன்மத மன்மதன். எப்படி இருக்கான் அப்படின்னா இப்படி மன்மத மன்மதன் போல தோணினான். எம்பெருமானை பத்தி சொல்லும்போது மன்மதன் போல இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாள்யோ, அந்த மாதிரி கதையெல்லாம் இல்ல. மன்மதன் போல இல்ல, பல மன்மதர்களுக்கும் மன்மதன் எப்படி இருப்பானோ அவனை போல இல்ல, அவனே தான் இவன். மன்மதர்களுக்கும் மன்மதன் இவன் தான் அப்படிங்கறத நேர பிரமாணம் விட்டு காண்பிக்கிறதான் அந்த பீதாம்பரம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான ஒரு திரு ஆபரணம். அதுதான் அந்த படிச்சோதி ஆடை. படிச்சோதினா இயல்பான
பிரகாசத்தோடு கூடிய ஆடை எம்பெருமானுடைய அந்த பீதாம்பரம். ஆனா எம்பெருமானுக்கு பீதாம்பராக அப்படின்னு அழகான ஒரு திருநாமம், இது வேற யாருக்கும் இல்லாத ஒரு அழகான திருநாமம். பீதம்னா மஞ்சள் அர்த்தம், அம்பரம்னா வஸ்திரம் அர்த்தம், மஞ்சள் கலர்ல இருக்கக்கூடிய ஒரு வஸ்திரம். சூரியன் அஸ்தமன காலத்துல உதய காலத்துல எப்படி மஞ்சள் நிறத்துல இருப்பானோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய, உதய காலத்துல எப்படி கொஞ்சம் மஞ்சள் ஆகும், அதாவது வெறும் மஞ்சள் இல்ல, மஞ்சள் சிவப்பு எல்லாம் கலந்து ஒரு அழகான ஒரு நிறம் அது, அப்படி ஒரு அழகான ஒரு வஸ்திரத்தை எம்பெருமான் தரிச்சின்னு வந்தான்னு சொல்ற. அதான் இந்த படிச்சோதி ஆடை. இந்த படிச்சோதி ஆடைங்கிறது என்னன்னு கேட்டா, எம்பெருமாண்டிய இடை அழுகுதான் அந்த படிச்சோதி ஆடையா இருக்கான். அந்த இடை அந்த வஸ்திரம் வேற, எம்பெருமாண்டிய இடை அழுகவே இல்லை, இடையினுடைய காந்தியே அதுவே எம்பெருமானுக்கு வஸ்திரமாக இருக்கான். அப்படி ஒரு பிரகாசம் இடைக்கு இருக்கான். பல்கலனாய் பல விதமாக ஆபரணங்களாய் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ, என்னுடைய அழகான கடிச்சோதி இருக்கே இடை அழகு இருக்கே, அதுதான் இந்த பல ஆபரணங்களாகவும் பீதாம்பரமாகவும் இருந்ததோ அப்படின்னு சொல்லலாம், இல்ல மாத்தியும் சொல்லலாம் அப்படின்னாச்சு. இப்படி திருமாலே கட்டுரையே இதை நீதான் சொல்லணும், வேற யாரும் சொல்ல முடியாது அப்படின்னா, நீதான் சொல்லணுங்கிறதுக்கும் உன்னாலையும் சொல்ல முடியாது, சர்வஜ்ஞனான உன்னாலும் நிரூபிக்க போகாது. திருமாலே நீயே சொல்லு அப்படிங்கும் போது சவால் விடுற ஆழ்வார், உன்னால முடியுமானா நீ சொல்லு அப்படிங்கிற. அதாவது எம்பெருமானுடைய திருமேனி அழகு இருக்கோ, அந்த அழகு இப்படிப்பட்டது என்பதாக முழுவதுமாக அதை வர்ணிக்க எம்பெருமானாலும் முடியாது. அதை விளக்கி சொல்லு, நீயே கட்டுரைய நீயே நல்லா விளக்கி சொல்லணும், அந்த விளக்கி சொல்றதுக்கும் உன்னாலையும் முடியாது. அதான் அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிருத்தி, நினைச்சு பார்க்க முடியாத அளவு, நினைச்சு பார்க்க முடியாத அளவு, நம்மளாலே நினைச்சு பார்க்க முடியாது மாத்திரம் இல்ல, எம்பெருமானாலே கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவு ஒரு எல்லை இல்லாத ஒரு அழகு இருக்கு. அதனால அதை பத்தி ஒன்னாலையும் சொல்ல முடியாது அந்த அழகை பத்தியாக என்பதாக சொல்றார். இதைத்தான் சுவாமி தேசிகன் வந்து தாத்பரிய ரத்னாவளியில சொல்லும் போது அழகான ஒரு ஸ்லோகம், சுஷ்ணிஷ்டா கல்பமங்கை அனுபம சுஷமம் பக்தி நிசீமதீப்திம் ஸ்வாந்த ஸ்வாது ஸ்வதேகம் சுக பஜனபதம் மண்டிதாங்கம் மகிஷ்யா ஸ்தோத்ர அதிக்ராந்த கீர்த்திம் மலினி நரஹிதௌஜ்வல்யமிஷ்டௌ பவாக்யம் வீதாச்சரியத்ரிநேத்ர ப்ரபிருதி சுரநிதிம் சித்திர சௌந்தர்ய வித்தம் அப்படின்னு எம்பெருமானுடைய சௌந்தரியமான சௌந்தரியமுடைய ஒரு திருமேனி சொல்றதாக இருக்கு. சுஷ்ணிஷ்டா கல்பமங்கைஹி அங்கைஹி தன்னுடைய அவயவங்கள்னாலேயே ஆபரணங்களை சேர்த்தியாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். சுஷ்ணிஷ்டா கல்பமங்கைஹி ஆபரணத்துக்கு ஆபரணத்தை ஆபரணத்தை ஆபரணமாக ஆக்கி ஆபரணத்துக்கு அழகு கூட்டுறதுக்காக தன் திருமேனியை வச்சின் இருக்கான். தன்னுடைய அவயவ சோபைகளை தானே ஆபரணங்களாக உடையவன் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய அவய சோபைகளால் தான் ஆபரணங்களை உடையவன் அப்படின்னு அர்த்தம். திருமேனி அழகுதான் ஆபரணம், வேற தனி ஆபரணம் தேவையில்லை அப்படின்னு அர்த்தம். திருமேனி அழகுனாலே ஆபரணத்துக்கு ஆபரணம் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக எம்பெருமானுடைய சுருக்கமாக பிள்ளான் சாதிச்ச மாதிரி இந்த ஆபரணத்துக்கும் திருமேனிக்கும் உள்ள சேர்த்து அழகால் உள்ள அழகு, அந்த அழகை விஸ்மிதராய் கொண்டு பேசுகிறார் ஆழ்வார் அப்படிங்கிறது இந்த பாசுரத்தில தெரிஞ்சது. இனி தொடர்ந்து எம்பெருமானுடைய திருமேனி அழகை பல பாசுரங்களிலே நாம் பார்க்க போகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.